என் சைக்கிக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் சா காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க அவள் உள்ளே என்ட்ரானதுமே வணக்கம் பாஸ் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் என்னோடய பாய் ஃபிரண்ட் ஜியாங் எங்க அப்படின்றத சொன்னதும் ஆல்ரெடி அவர் வந்து வெயிட் இருக்காரு மேடம் அப்படின்றத சொல்லும் போது பின்னாடி வந்து யாரோ வந்து அவங்க டச் பண்ணுறாங்க வே கண் எடுத்துகிட்டு யார் நீன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறா பார்த்தா அது நம்ம ஹீரோ கிம் தான் அப்போ நம்ம ஹீரோ பரவாயில்லையே நீ பெரிய ஆள் தான் உன்ன மாதிரி ஆள் கூட வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குமா நீ வந்துட்டு இந்த வீக் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் என்னையுமே தோக்கடிச்சிட்ட அப்படின்றதமே அவன் சொல்லி நம்ம ஹீரோ என் தேவையெல்லாம் இப்படி என் பக்கத்தில் வந்து நீ டச் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் உனக்கு இன்னைக்கு கடைசி நாள் ஆயிரும் மரியாதையோடு என்கிட்ட இருந்து விலகே இருந்துக்கோ அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டா நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து இவ ஏதாச்சும் பண்ணிடுவோம் என்னமோன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு விளைக்கிறான் பிறகு ஹீரோ ஏன் இவ எதுக்காக இங்கே வந்துட்டு இப்போ என்னை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் போதை உனக்கு ஹோட்டலில் இருந்து வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொன்னதுமே நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அவர் அனுப்பி வச்சுரும் அப்படின்றத சொன்னதும் சரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கார் அப்படின்றத சொன்னதுமே அவர் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக ஈட்டு அவனை வந்து மீட் பண்ணுறதுக்காக போறான் பெருசாக அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஈட்டு நான் வந்துட்டு ஒரு ஆர்டினரி கேர்ள் கிடையாது நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதை இன்னைக்கு அவன்கிட்ட சொன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக பண்ணல அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ரூம்குள்ளே போயிட்டு இருக்கா அங்கே பார்த்தா ரூம் எல்லாமே இருட்டா இருக்கு பின்னாடி வந்து யாரோ வந்து அவளை மயக்க மருந்து வேற கொடுத்து அங்கே கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஜியாங் அங்கே முன்னாடி தான் உட்காந்து

நீ எப்படி என்னை வந்து சீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ எந்த காசே இல்லாத ஒரு பிச்சைக்காரி உன்ன போய் நான் எதுக்காக மேரேஜ் பண்ணனும் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டு அப்படியே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான் ஹீரோ ஏன் நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ வந்து ஃபீல் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நான் ஏன் ஃபீல் பண்ணப் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே இவ்வளோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ்மே எடுத்து நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிடணும்னு சொன்னதுமே அந்த பர்சனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது நம்ம ஹீரோயினாலையுமே எஸ்கேப் ஆக முடியல அவங்க வந்து அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ வந்துட்டு அப்போ அப்படியே அவங்க மயக்கமாக ஏழா அவங்க ரெண்டு பேருமே அவங்ககிட்ட மிஸ்பி பண்ண பாக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோங்க ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க இவளுக்கு வந்துட்டு யார் இது பண்ணதோ அவங்கள சும்மா மட்டும் விட கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நீ முத எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு நம்ம காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் பட் அவள் கண்ணை முடிச்சதுமே அவ ரொம்ப ட்ரக்கா இருக்கா வேமா நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்க வந்துட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுட்டா இந்த வேலை பண்ணிட்டு கேட்டதுமே நீ கிம் தானே அப்படின்றத சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அங்கே கிஸ் பண்ணிடுறா கிஸ் பண்ண அடுத்த செகண்ட்மே பார்த்தா இல்லையா அவன் வந்துட்டு ஏதோ ஒரு கேம்குள்ளே போயிட்டா போல நீங்கள் இந்த இது கேம்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் இந்த கேமில் வந்துட்டு இறந்து போக போகிறீங்க இதுக்கு வந்து சேட் எண்டிங் தான் அப்படின்றத சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு அவளுக்கு அவங்க ரொம்பவே ஷாக்காகிடுது இந்த கேமில் நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அவங்க மதரையும் இல்லை கணத்தை சேர்ந்து அரைஞ்சு அரைஞ்சிட்டு நீ இவ்வளோ நாள் ஆகியுமே ஒரு பேபி பெற்று கொடுக்க கூட வழி கிடையாது மரியாதையை என் பையனை விட்டுட்டு நீ வந்து போயிரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது என்ன தெரியுதா இந்த பொம்பளை என் மேலே கையை வச்சிருப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா நீ என்ன வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கே புரியல அவன் எந்திரிச்சு கோவப்பட்டு பார்த்துட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காயிருது அவங்க ஃப்ரெண்டு யாவுமே அங்கே தான் இருக்கா என்ன இனி தான் என் மேலே கையை வைப்பேன்னு சொல்லும்போது நீ இந்த கேமில் வந்துட்டு ஓய் நடக்க முடியாது இல்லைன்னா உன்னோட எனர்ஜி எல்லாமே டவுன் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே டவுன் ஆகாமே ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை அப்போ அங்கே யாயாவ் நீ என்ன தைரியம் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப அவங்க உன்னோட மதர் இல்லை இப்படிலாம் நீ நடக்கலாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்ததுமே அங்கே பழசு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு தலையெல்லாமே இங்கே பெயினாக ஆரம்பிச்சிருது அவங்க ஹஸ்பண்ட் ஜியாங்கும் இவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் ரெண்டு ஒரு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் நான் இப்போ ப்ரெக்னென்டாகவே இருக்கேன் ஸோ வந்துட்டு நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசியிருந்திருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டிருக்கு என்ன வந்து நடந்துட்டு இது உண்மையிலேயே நடக்குதா இல்லை வந்துட்டு இவளுமே இந்த கேரக்டரில் உள்ள கேம்குள்ளே வந்துட்டாலான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேது ஆனால் வந்துட்டு இது கேம் சொன்னாங்களே அப்படின்னா வந்து இந்த கேமில் வந்து ரியலாகவே அங்கேருந்து அவங்களுமே இங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு

ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறா பட் அவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அவளுக்கு புரியவே மாட்டுது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாச்சே எனக்கு ஏன் இப்படி வந்து நடந்துட்டு ஒருவேளை இந்த கேமில் இந்த கேரக்டரில் தான் நான் இருக்கேனான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா நீங்கள் எந்திரிங்கம்மா சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ நான் எதுவுமே பண்ணலை அவங்களாதான் போய் கீழே விழுந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு நான் எப்படி போய் இப்படிலாம் கேஞ்சி வேணாம் இப்படி பட்டவல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த யா இவ தான் வேணுனே உன்னோட அம்மாவை அடிச்சு தள்ளி விட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவன்கிட்ட ஏற்றி விட்டது மே அவன் அப்படியே வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கை ஆயிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா உன்னை சும்மா மட்டும் மாட்டேன் நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது மரியாதையோட டைவர்ஸ் குடுத்துட்டு பேசாம இங்க இருந்து போயிரு அப்படின்றத அவ ரொம்ப கோவப்படுறான் ஹீரோயின் அப்படிலாம் பேசாத நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும் போது அவை வயத்தில் வேறு போர்ஸ் பண்ணி எங்க எத்தினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டிருக்கு நான் எப்படி இவனை வந்துட்டு அடிக்காமல் பேசாமல் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி ஆகி போயிருது எல்லாமே இந்த கேமுக்குள்ளே இருக்க வாசி தான் எனக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அப்படியே மயக்கமாயிடா பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பெட்டில் காமிக்கிறாங்க அப்போ அவளுக்கு இந்த கிம்மை வந்து நான் கிஸ் பண்ண தானே நான் இந்த கேமுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நடந்து எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிருது எதுக்காக வந்து அவனை கிஸ் பண்ண வசதி நான் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கா அப்ப அங்க ஒரு டாக்டர் வந்து அவளை செக் பண்றதுக்காக தொட்டி எழுப்புறாங்க பார்த்தா அந்த கிம் தான் வேமா பிடிச்ச தள்ளி விட்டுட்டே நீ என்ன தைரியம் தான் உன்னால தாண்டா நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் எங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க கேட்டதுமே அப்ப என்ன வந்து நடந்துட்டு இருக்கு என்னோட எனர்ஜி லெவல் வேற வந்து ரொம்ப அதிகமாகுது இவங்க கூட நெருங்கி இருந்தோம்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது நீ ரியலாவே இங்க வந்திருக்கானா இல்ல கேம்ல தான் இருக்கானான்றது மட்டும் புரியல பட் இவன் பக்கத்துல நெருங்கி இருந்தேனா எனக்கு வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகுது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சு ட்ரேக்கா அங்கேயுமே அதே மாதிரியே அந்த கேமே சொல்லிட்டு இருக்கேன் இவன் கூட இருக்கிறப்போ உனக்கு எனர்ஜி அதிகமாகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனை பிடிச்ச ஒப்பாட்டம் அங்கே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அவளோட எனர்ஜி லெவல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருது அவள் ரொம்ப ஹாப்பியாக இருதா அப்படின்னா அவன் கூட நெருங்கி இருந்தேனா எனக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அவனை பிடிச்ச அங்கே கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான் அப்போ அங்கே ஜியாங் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன தெரியுது இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போட்டு அங்கே கோப்பட ஆரம்பிச்சிடுறான் இப்போ ஹீரோயி நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தி கூட அஃபேர் வச்சுட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம் ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு தப்பா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவங்களுக்கு வந்து உட முடியாமல் போன வாசி அவங்க இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ என்னமோன்னு சொன்னதுமே கண்டிப்பாக உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுமே தேவையில்லாமல் வந்து டாக்டர் வேலையை மட்டும் பார்க்காம மற்ற வேலையில் தலையிடுவேன்னு சொல்லிட்டு அவனை வேற ஒரு பஞ்சு விட்டுட்டு அவளை அங்கே பெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி போடுறான் நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்படிலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே உனக்கு வந்துட்டு அடுத்த ஆம்பளைங்கிட்ட போகணும்னா ரொம்ப ஆசை இல்லை உனக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதனால தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் தப்பாக நடக்க பார்க்குறான் ஆனால் அவனோட பாடி பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும் எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அப்போ ஹீரோயின் உன்னால் எதுவுமே முடியாதுன்றப்ப நீ நல்லா என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு சிரிக்கிறா அவன் கோமாயிட்டு அவளை அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றி கவலைப்படாது அவனுக்கு நான் பாடி பார்ட்ஸ் ஒர்க் ஆகாத மாதிரி வந்து ஒரு மெடிசனை கொடுத்துருக்கேன் அதனால தான் அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபோர் கேட்டில் குஸ்க் கொடுக்குறான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பேசினான் அதே மாதிரி எங்கேயுமே பேசிட்டுருக்கானு சொல்லிட்டு ரொம்பவே அவளுக்கு ஷாக் ஆயிட்டிருக்கு எனக்கு அந்த யா நம்ம ஜியாங்கிட்ட நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் நான் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கேன் நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும் நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கன்ற வாசி நீ ஆர்டர்லாம் எனக்கு போட முடியாது நான் அவ்வளோலேயே ஈஸியாக வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவ்வளோக்கு அதை கேட்டுவிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிருது இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் அவள் என்னோடய பாதையில் இல்லைன்னா எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா அப்போ அவங்க அம்மா நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என் பொண்ணு எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்கள் பொண்ணு பாவம் அவனை வந்து மேரேஜ் பண்ணி அவ்வளோ

நான் அவங்க அம்மாவை பார்க்க வந்தேன் அந்த என்ன பிடிச்சி தள்ளி விட்டதில்லை எனக்கு வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு பொய்யா கட்டிட்டு இருக்கான் இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ உண்மையிலேயே வந்து அந்த ரியலான இருந்து அவனுமே இங்கே உள்ளே வந்துவிட்டான் போல் நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண வாசி அப்ப அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோயின் இன்றைக்கி நடந்துகிட்ட விதம் அதெல்லாத்தையும் அவன் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா வந்துட்டு இவளுமே ரியலான வேர்ல இருந்து இங்கே உள்ளே வந்திருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு எப்படி இந்த இருந்து வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்களையுமே அங்க கார்ட்ஸ்ட்டை சொல்லி எங்கள் கண்டுபிடிக்கவுமே சொல்லிகிட்ருக்கான் நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் காமிக்கிறாங்க அப்போ அந்த யாயாவும் அவங்க மதரின்லாம் வந்துடுறாங்க எனக்கு வந்துட்டு இப்போ ப்ளட்டு தேவைப்படுது நீ தான் கொடுக்கணும் எனக்கு அப்படிப்பட்ட நோய் வந்துருச்சு அப்படின்றதவா சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன கதை இருக்கியா யாருக்காச்சும் ஏதாச்சும் ப்ளட்டு தேவைப்படுதுன்னு ஏதாச்சும் நோய் வருமானு சொல்லிட்டு கேட்குறா அப்போ அவங்க மதரின்லாம் கோவப்பட்ட அவளை இது உன்னோட அம்மாவில் தான் நடந்திருக்கு அவங்க பிடிச்சி தன்னவசத்தான் இப்படி ஆகி போயிருச்சு என்னோட பேரை குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் மரியாதையோட ப்ளட்டு கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சவங்க நெரிச்சிட்டு என்ன பண்ணி தொலைஞ்சங்க என்னோட அவங்களோட அம்மாவை மரியாதை இல்லை சொல்கிறியா இல்லையா அப்படின்றத கேட்டதுமே அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க முத வீடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது வேமா அவங்க மதர் இன்லாவை பிடிச்ச அவங்க கீழே தள்ளி விட்டுட்டு நீ இப்போ வந்துட்டு கீழே கொடுக்கலன்னு வச்சுக்கோமே இந்த லேடி எப்படி நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டா அதை கேட்டுட்டு அவ பயந்துட்டு அங்கே வந்து கீழே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் வேமா எஸ்கேப் ஆகி அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போனதும் அங்கே ஜியாங் வந்து அவங்களும் பிடிச்சிடுறான் நீ வந்துட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா எங்கே வந்து நீ எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கன்னு சொன்னதோ என்னை விட்டு என்னோட அம்மாவை நான் போய் பார்க்கணும் அப்படின்றது சொன்னதுமே இப்போ அவளோட குழந்தை வந்து ஆபத்து இருக்கு அதுக்கு நீ தான் காரணம் நீ பிளட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துடுறா இவ பாடியில இருந்து பிளட் எடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஃபர்ஸ்ட் நீ என்னோட அம்மாவை பார்க்க விடு அப்படின்றத சொன்னது உன்னோட அம்மாவை போய் நீ எங்கிட்டு போய் பாப்பா அவங்க தான் செத்து போயிட்டாங்களேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னோட அம்மாவை நான் பார்க்கவே முடியாம போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானு சொல்லிட்டு அவன் பிடிச்ச அடிச்சவங்க தள்ளினதுல நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் எனர்ஜி டோட்டலாக வந்துட்டு அங்கே வந்து கம்மி கம்மியாகி அப்படியே மயக்கமாயிடுறா இவ செத்து போனாலும் பரவாயில்ல இவ பாடியில அங்கேருந்து பிளட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பிளட் எடுத்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவளுக்கு அங்கே ரொம்ப அழுகதான் வந்துட்டு இருக்கு இப்படிலாம் என்ன கொடுமைப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் எங்கே அவளை அப்படின்ட்டு சொல்லி கேட்டதோ அதை பற்றி உனக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே மரியாதையோட சொல்லு அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான் ஹீரோ கோவப்பட்டவங்க வந்து அடிச்சிடுறான் அவள் என்னோட ஒய்ஃப் நீ எதுக்காக தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போயிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே டாக்டர் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது அப்போ அவன் கொஞ்சோன்னு பிளட் எடுத்ததுனால யாராச்சும் சேர்த்து போவாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் கேட்டதும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அவன் பார்க்க போகலான்னு பார்த்தா அந்த ஏயா வந்து ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான் என் வயரில் ரொம்ப பெயின் ஆகுதுன்னு உன்னோட அம்மா உமே நீ அவளை போய் விட்டு தோலை நம்ம வந்து குழந்தையை பற்றி கவனிக்கணும் முதல் வாக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புனதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆகிட்டு கடைசியில் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த பாடியை போய் அவன் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் இருக்கான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால் எதுவுமே முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவளுக்கு ஒரு கிஸ் அவங்க கிஸ் பண்ணும்போது அங்கே பார்த்தா ஒரு டார்க்கான ரூம்ல காமிக்கிறாங்க வந்துட்டு உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து லைஃப் நினைச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு உயிர் வந்துடுது அவள் ரொம்ப ஷாக் ஆகி போய் அவனவே பார்த்துட்டு இருக்கா ஆஃப்டர் டூ மந்த்ஸ் காமிக்கிறாங்க மேஜி அங்கே வந்துட்டு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்குது போகல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே லக்கி சாம் வந்து அவள் வந்த பிறகு நீ வந்து உச்சத்துக்கு போனேன் ஏன்னா இப்போ அவள் போன பிறகு லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் நீ போயிட்டே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்ருக்காங்க கேட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பாட்டில் வச்சு அவங்க ஃப்ரெண்டோட தலையிலே அடிச்சு உடச்சு விட்டான் தேவையில்லாமல் அவளை பற்றி பேசிகிட்டு இருந்தே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷனாகி போய் எங்கே உட்காந்து அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ராகிறா அவளங்க பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னோடய ஒய்ஃப் ஷாஷாவும் மாதிரியே இருக்காள் அப்படின்றத சொல்லிட்டு வேமாவுகிட்ட அவகிட்ட அங்கே போகிறான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் அந்த பொண்ணுமே பார்க்க இருக்காங்க அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஷாவ் ஷாவ் நீ எங்கே வந்து என்னை விட்டுட்டு போன அப்படின்றத சொன்னதும் ஏய் நீ யார் ஃபஸ்ட்டு நீ எதுக்காக அந்த பேரை சொல்லி என்னை கூப்பிட்டுருக்க நான் ஒன்று அந்த பொண்ணு கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஓ நீ அந்த பொண்ணு இல்லையா சரி ஓகே அப்படின்னா இன்றைக்கி நைட் என் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ காசு போதுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் மே கண்டிப்பா போதும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே கை கண்ணெல்லாம் கட்டி அங்கே ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் தள்ளி விட்டுறா நீ என்ன இருக்க அப்படின்றத கேட்டதோ எனக்கு வந்து கேம் விளாட்றதெல்லாம் தனியாக வந்துட்டு வேற ரகம் தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வயசான ஓல்டு சில வேற வந்து கூப்பிட்டு வந்துடுறா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே அவங்க அவனை டச் பண்ணிட்டு பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க அப்போ அவன் பயந்து போய் கண்ணெல்லாம் கலட்டினா என்ன வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதோ நீ தானே என்ஜாய் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ இவங்க கூட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணு நீ கொடுத்த காசுக்கு இவங்க ஒருத்தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் பிறகு அவங்க லேப்டாப்பில் அவனை அந்த மூணு பேரும் சேர்ந்து பாடப்படுத்தி வைக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுமே கூட தான் இருக்கான் இதெல்லாமே வந்துட்டு உங்களால் நடந்துட்டுருக்கு கீம் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் பத்துமான்னு சொல்லி அவனை பிடிச்சி அங்கே கீஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது அப்போ அவனுமே வந்து பிடிச்ச அவளை பதிலுக்கு அங்கே கீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ வந்துட்டு ரெண்டு பேரோட எனர்ஜியுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுத்தா உடனே ஃப்ளோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப ஷையாக ஆரம்பிச்சிருது நெக்ஸ்ட் டைமுமே அந்த ஜியாங்க காமிக்கிறாங்க அவன் பப்ள உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் நீங்கள் வந்து விசாரிக்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சது இல்லை அவங்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் ஷாவ் ஷாவ் கிடையாது அவங்க கோ ஃபேமிலியோட பொண்ணு அது அவங்களோட நேம் வந்து ஹானா அவங்க வந்து பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி நீங்கள் பேசாமல் வந்துட்டு அவங்க கூட ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் டெய்ல் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போட்டு கொடுத்து விடுறான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின்மே வாழ்கிறான் அவன் பக்கத்தில் தான் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கா அங்கே வெயிட்டர் வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் கேட்டதுமே இவனை தன்னோட தரப்பில் அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்கான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஓ நேற்று நீ என்னை பார்த்து பேசினேன் காசு கொடுத்துட்டு அவன் தானே நீ அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து நேற்று ரொம்ப ட்ரக் ஆகிட்டேன் நான் ஸோ அதனால தான் இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன் இல்லைனா நான் ரொம்ப நல்ல போசேன் நான் வந்துட்டு பார்த்ததுமே உங்களை ரொம்ப லோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான் நம்ம ஹீரோயின் வந்து பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு அவளவுங்க ஃபுலோட் பண்ணி உள்ளே வந்து வலையில் விழுக வைக்கலாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கான் அப்போ அங்கே ஒரு அந்த பர்சன் போய் நம்ம ஹீரோட்ட பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஆள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொன்னதுமே தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் வந்து நம்ம ஹீரோ இருக்கான் அப்ப ஹீரோயின் இருந்து அவனை பார்த்துட்டு அந்த காமிச்சு அவனுக்கு வந்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா அழகா இருக்காளா அப்படின்றத கேட்டதும் ஆமா பா உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருக்காங்கன்னு சொன்னதும் ஆனால் அந்த அழகு எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொன்னோம் அப்படின்றதான் சொல்றான் அவன் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே இந்த யா யார் இவங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இது என்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ என்னோட நிலைமை என் குழந்தையோட நிலமைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான் அப்போ ஹீரோயின் இவங்க யாரோட குழந்தைய பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டதும் இவங்க வந்துட்டு என்னோட கசினோட ஒய்ஃப் தான் இந்த பேபி வந்துட்டு கணசிவாக இருக்காங்க அவன் வந்து அப்ராட் போயிட்டவாசி இவங்க இருக்காங்கன்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம கோவப்பட்டதுமே கணத்தை சேர்ந்து ஆரஞ்சுட்டு ஒழுங்காக வந்துட்டு இருந்தால் இரு இல்லைன்னா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான் அவங்க அம்மாங்க வந்து எதுக்காக நீ இவ்வளோ எங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டதுமே அப்போ அவை வந்து செஞ்சு ஏதாச்சும் பேசி காரியத்துக்கு எடுத்துட்றாதீங்கம்மான்ற மாதிரி அங்கே ரியாக்ஷன் பண்ணிட்டுக்கான் ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஏன் அவ ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா கோவப்பட்டு இவங்களை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வேலைக்காரவங்களுக்கு எதுக்காக நீ இவ்வளோ ரோத்துறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா அதை நான் கேட்டுவிட்டு ஆமே செஞ்சு நீ தப்பாக புரிஞ்சுட்டேக்கா அதை அது ஒன்றும் இல்லை என்னோட அம்மா அப்படின்றத சொன்னதோ ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கவாசி அவளுக்கு வந்துட்டு எனர்ஜி லெவல் ரொம்பவே அங்கே கம்மி அப்பா அம்மா தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோங்க இது ஒன்றும் ஷாவ் ஷாவ கிடையாது இவளோட நேம் தான் ஹானா இப்போ என் கம்பெனியை காப்பாற்றணும்னா நீ இவ்வளோ மேரேஜ் தான் முடியும் இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவங்க அம்மாவுமே சரி ஓகே நீ வந்துட்டு ட்ரை பண்ணி எப்படியாச்சும் அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கே ரெண்டு பேருமே அவங்க பேசிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே அங்கே யார் கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்போ என்னோட நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு அவரும்போதும் எங்க கோவப்படுறா ஹீரோயின் என் கோவப்பட்ட அவளோட கோட்டத்துக்கு அங்கே மேலே இருந்துச்சு முதல் இதை போய் எனக்காக நீ வாஷ் பண்ண அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கா அதை கேட்டுவிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அவளுக்கு வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கிது ஏன்னா வந்துட்டு அவள் இந்த ரூல்ஸ் படி நடக்க மாட்டாள அதனால தான் அப்போ அவங்க நம்ம ஹீரோயின் எனக்கே ஹார்ட் ப்ராப்ளம் பேபி என்னால் வந்துட்டு எந்த வேலையுமே பண்ண முடியாது என் வீட்டில் ரொம்ப என்னை வந்துட்டு பாசமாக பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுவிட்டு அவன் நீ வந்துட்டு போய் இந்த கோட்டை வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறதுனால உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவன் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கான் இதைவே தான் அப்போ யா யாக்காக அவளுக்காக பண்ணா இப்போ உள்ட்டாவ வந்து க காசுக்காக பண்ண ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ வேற போட்டு அடிச்சுட்டு போய் சொன்ன வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோபைறான் பார்த்துட்டு அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்ருக்கா பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து பேட்ரி லோவாக ஆரம்பிச்சிருது நீங்கள் ரூல்ஸ் படி எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தா இருந்தோம் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயின் அங்க இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்து வச்சுட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு நீ என் பையனோட காசை பூரா கரியா கொண்டுன்னு எதுக்காக இவ்வளோ காசை போட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் நான் ஒன்றும் கேட்கலையே உங்க பையன் தான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாரு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயினோட எனர்ஜி லெவல் திரும்பவும் அங்கே கம்மியாக ஆரம்பிச்சிருது கேம்ஸ் ரூல்ஸ் படி நீங்க நடக்க மாட்டீங்கன்றதை சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏன் அந்த யார் யார் இருக்கா எனக்கு வந்து வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து குடிக்கணும் போல இருக்கு ஸோ நீ எனக்காக ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்றத சொன்னதுமே அவங்க பின்னாடி வந்து அந்த கெமிக்கல் பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே இன்னைக்கு இவ்வளோ கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஜூஸில் அதை கலந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறா நம்ம ஹீரோ இனிமேல் குடிக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவதா ஏதோ வந்து வேலை பண்ணி வச்சுக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு இது வேணும் ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து போட்டு கொண்டு வந்திருக்க நான் பேசாமல் வந்துட்டு உனக்கே கொடுத்துட்றேன் நீ குடிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணும்போது அவ அதை பயந்துட்டு வேமா பிடிச்ச அங்கே தள்ளி விட்டு உடச்சிடுறா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது வேமா அங்கே கண்ணாடி பீஸ் எடுத்துகிட்டு உன் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்க தானே நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டம் போடுற இன்றைக்கி ஃபேஸே இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸில் வந்துட்டு கீரல் விடும் போது அங்கே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான் நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் வேலை இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறதே வேறு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோபம்றான் ஹீரோயினோட எனர்ஜி லெவல் டோட்டலாகவே அங்கே வந்துட்டு முழுசாக வந்து போயிருது நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை பிடிச்ச ஒவ்வொரு அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆகிடுறா எனக்கு அப்போவே தெரியுமே நீ வந்துட்டு ஹானா கிடையாது நீ சவு சவு தானே அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப அங்கே கோவப்பட்டு இருக்கா அப்போ அவங்க அம்மா வேறு அங்கே வந்துடுறாங்க என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோயின் எதுக்காக நீங்கள் அவங்க பேச்செல்லாம் போய் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளை ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் ஆயிட்டிருக்கு எனக்கு வந்துட்டு ஏன் இப்படிலாம் வருது அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப வந்து அங்கே வந்து கேட்டதுமே நம்ம ஹீரோ நீ இப்போ ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸோ தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்றத சொல்கிறான் பாட்டு அப்படியே கத்திட்டே அவங்களுக்கு அப்படியே உட முடியாம போயிருது அப்பங்க யா என்ன வந்து பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நீங்க டாக்டர் தானே முதல் வந்துட்டு இவங்களை கேர் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் ஏன்னா வந்து ஸ்பெஷலா இவங்களை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு என்னால் இவங்களை மட்டும் தான் பார்த்துக்க முடியும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு ஹீரோயினுக்குகாகாங்க ஜிஆங்க ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறான் என்ன சின்ன இப்படி ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ எனர்ஜி லெவல் திரும்ப அங்கே டவுன் ஆயிடுது அப்போ என்கிட்ட இப்போ காசு கம்மியாக இருக்கு நம்ம பிஸ்னஸ்மே ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு என்னால் இதுதான் வாங்கி தர முடியும் ப்ளீஸ் நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு பெரிய லெவலுக்கு கிஃப்ட்டை வாங்கி கொடுப்பேன் நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோயின் உங்கள்கிட்ட ரூபி இருக்கு நீங்கள் அதை வந்துட்டு சேல்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காசு கிடைக்குமே சொன்னதும் அந்த ஏயா வந்து நீ நம்பாத இவ வந்துட்டு பயங்கரமா ஏதோ சதி திட்டம் போட்டு இவளுக்கு அந்த டாக்டருக்குமே அஃபர் போயிட்டு இருக்குன்னு சொன்னதும் பேபி பாருங்களே இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லும்போது போது திரும்ப அங்க எனர்ஜி லெவல் ரொம்ப டவுன் ஆகி போயிருது நம்ம ஹீரோ அங்க வந்து இதுக்கான ஆன்சர் என்னமோ நான் பண்றேன் இவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்ததுல பாய்சன் கலந்துட்டாங்க அந்த பாய்சன் இனிமே அவங்க பாடியில கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் அவங்களுக்குமே ஹார்ட்ல பெயின் ஆயிட்டு இருக்கு இதை மறைக்கிறதுக்காக எங்க மேல அப்படி பழி போடுறாங்க அப்படின்றத சொன்னதும் அவன் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவட்ட அங்க ரொம்ப கோபப்படுறான் உனக்கு எதுக்கு இப்படி கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு வேமா பிடிச்சவனை இழுத்து அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா ஏன்னா எனர்ஜி லெவலை திரும்ப கூட்டணும் இல்லையா அதுக்காக தான் அவள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா ரெண்டு பேருமே அங்கே விளைவிக்கிறாங்க ஹார்ட் ரொம்ப உங்களுக்கு பெயின் ஆயிட்டு இருக்கில்ல நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்டாக நல்லா நல்லாயிரும் அப்படின்றத அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் தங்கு சொல்லிட்டு இருக்கா அந்த ஜியாங் மே நீ வந்துட்டு ஒர்க்கை போயிட்டு பேசாமல் இவங்க கூடவே சேர்ந்து ஃபுல் டைம் வந்து இவளுக்கு ஒர்க் பண்ணிடுச்சு அப்படின்னா உனக்கு சேலரியுமே நான் டென் பர்சன்ட் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான் ஹீரோயின் ஜியாங் நீங்கள் என்ன எவ்வளோ தூரத்துக்கு லோ பண்ணிட்டு இருக்கீங்களா என்னால் நம்பவே முடியல அப்படின்றத சொல்லிட்டேவோம் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா அந்த யா யாக்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயத்தை பற்றி ஏரிய ஆரம்பிச்சிருது நான் இப்போ இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி அங்கே கேஞ்சிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணி அவளாகவே அங்கே கீழே விழுந்துட்டு ஐயோ என் வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு என்னை பிடிச்சி தலை விட்டாலேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளோட பழைய ட்ராமாவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடா எனக்கு நல்லாவே புரியுது இவள் ட்ராமா தான் போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஜியாங்குமே அங்கே வந்துட்டு என்ன சொன்னக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுவேன் பேபி என்னோட நெய்ஸை பிடிச்சி அவள் அமைக்க உடச்சி விட்டுட்டா எனக்கு ரொம்ப பெயின் ஆகிருச்சு ஸோ அதனால தான் தள்ளி விட வேண்டியதாயிருச்சு பாருங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஏன் அதை கேட்டுவிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே நீ இப்படி வேலையெல்லாம் மா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ரொம்ப டென்ஷனானதும் நான் சொல்கிறது உண்மை நீங்கள் அவளை நம்பாதைங்கன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா பட் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பெரிய பணக்காரின்ற வாசி எதுவுமே நம்ம மாற்றா இப்போ நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்கா நான் இருக்கேன்ல இதெல்லாம் பெரிய மேட்ஜா நான் வந்து சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சரி நம்ம வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவளை அப்படியே பார்த்து ஒரு மாதிரியே லுக்கு விட்டுட்டு போயிட்டிருக்கா இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாச்சும் இதை வந்து வெளியே கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அவள் வந்து கவலைப்படுறது Gracias. நம்ம ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க அவகிட்ட அங்கே ஒரு பர்சன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான் அதுக்கப்புறம் தான் புரியுது எல்லாமே அவளோட வேலை தான் அவளுக்கு எதோ வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டா போல் ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக போது அந்த பர்சன் வந்து அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான் பட் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான் என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனையுமே பிடிச்ச அங்கே அடிச்சு இழுத்துட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட அவங்க உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் லாம் வேணாம் நீயே ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது ஐயோ கடவுளையுமே கூட சேர்ந்து இந்த மாதிரி தப்பான விலை இல்லாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா அப்போ பார்க்கும்போது பார்த்தா எனர்ஜி லெவல் ஃபுல்லாக இருக்குது நேற்று நடந்த தான் இப்படி ஆயுர் கான்செர்ட் ஈச்சிட்டு போது நம்ம ஹீரோவுமே உன்னோட தலைக்கு மேலே என்ன டேக் மாதிரி என்னமோ வந்துட்ருக்கே அப்படின்றத கேட்டதும் என்ன உன்னோட கண்ணுக்குமே தெரியுதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ தான் நம்ம ஹீரோக்குமே புரியுது நம்ம கூட சேர்ந்து இருந்தால் இவளுக்கு எனர்ஜி லெவல் கூட கூடுது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ இவ என் கூட இருக்கிறதா சேஃப்டின்றதுமே அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குது நேற்று நைட்டு நடந்த விஷயத்தினால தான் இவனோட கண்ணுக்குமே வந்துட்டு இதெல்லாம் தெரியுது போல் அந்த யா யா வந்து அந்த ஜாங்க பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றா அவள் வந்து மோசமானவ இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கூட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு சொன்னது போது எங்கே வந்து ஆளவே காணாமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவள் அதெல்லாம் உண்மை நம்ம நம்பாத நான் சொல்கிறது கேளு அப்படின்றத சொல்கிறா சில பர்சன்லாம் வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதை பார்த்துட்டு இவளுக்கே பயமாயிருது வாங்கின காசு ஒழுங்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு முடியாதா இன்னும் டூ டேஸ் நீ காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை விட மாட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவ ரொம்ப பயந்து போயிட்டு இப்போ நீ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதுமே அவை ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான் நீ அப்படின்னா என்னை இங்கே வம்பு பண்ணி வர வச்சு என்னை ஆளை வச்சு இங்கே அடிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டு போனதுமே நான் அப்படிலாம் பண்ணலன்னு சொன்னதுமே அவை வந்து நம்ப மாட்டான் ஹீரோயின்ட்ட வந்து ப்ளீஸ் பேபி நீ வந்துட்டு எப்படியாச்சும் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ இல்லைனா வந்துட்டு ஒன்றுமே எனக்கு வந்து நடக்காமல் போயிடும் என்னோடய கம்பெனி டோட்டலாக வந்துட்டு பேங்க் கிராப்ட் ஆகிரும் என்னை காப்பாற்றணுன்னா ஒன்றால் மட்டும்தான் முடியும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே ஏ நீ என்னோட கண்ட்ரோலில் ஒன்று காசெல்லாம் வீட்டில் இல்லைப்பா நான் வந்துட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோ நான் நினச்சாலும் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் ஐயோ கடவுளை இவ்வளோ வந்து மேரேஜ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரோஜனமாக இல்லையான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அப்போ ஹீரோயி நான் சொல்கிறத கேடு உன்ட்ட வந்து ரூபி இருக்குல்ல நீ பேசாமல் வந்து என்னோட அப்பாட்ட வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறத பற்றி பேசு ஸோ வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஃபைவ் மில்லியனுக்கு மேலே அவர் வந்து காசு கொடுப்பாரு அதுக்கப்புறமே என்னை வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஷேர்ஸ் கிடைக்கும்ல அது எல்லாமே உனக்கு தானே வந்துட்டு போகும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே நல்ல ஐடியாவாக தோணிட்டுருக்கு அவளோட எனர்ஜி லெவல் வந்துட்டு ரொம்பவே இங்கே கம்மியாக ஆரம்பிக்குது எனக்கு கேம்ஸ் படி எதுவுமே நடக்க மாட்டேன் அதனால தான் இப்போ நான் சொல்கிறத நம்பு உனக்கு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நடக்கும் என்னோடய ஸ்டேஷ் எல்லாமே வந்துட்டா நீ தான் பெரிய பணக்காரனாக இருப்பேன் இந்த கண்ட்ரிலேன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்துட்டு அங்கே வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கா எனர்ஜி லெவல் டோட்டலாக அங்கே கம்மியாக ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயை நாங்கள் ஹக் பண்ணிவிட்டு அவனை ட்ராமா வேற பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கோட உன்னோட எல்லாமே முடிய போகுது நான் உன்னோட ஆய்வுக்காரன் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பியாயிட்டிருக்கா அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்குமே அங்கே ஏற்பாடு பண்ணிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவை ரொம்ப புகழ்ந்து தழுறான் பார்க்குறதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரூபியை வந்து அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அவை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான் உன்னோட நேமில் இதெல்லாமே நான் மாற்றிட்டேன் நீ வந்துட்டு உன்னோட அப்பாட்டை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட கம்பெனிமே நல்ல நிலைமைக்கு வரும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயி நீ எனக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்றத சொல்லிட்டா அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு போய் நம்ம ஹீரோட்ட கொடுத்து அங்கே ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி விட்டா என்னென்னு பார்த்தா இந்த யாயா வந்து வேறு ஒரு பர்சன் கூட அஃபேர் வச்சுட்டு நீ வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி ஆகணும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடு அப்படின்னா தான் நான் வந்துட்டு பேபி பெற்றுக்க முடியும் அவன் வந்துட்டு குழந்தைன்னு சொல்லிவிட்டு அவனை ஏமாற்றி எப்படியாச்சும் நான் மேரேஜ் அவனை பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா அதெல்லாமே அங்கே வந்துட்டு வந்ததுமே அவங்க அம்மா கோபப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருது நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போனதுமே என் பின்னாடியே வந்து ப்ளீஸ் பேபி நான் சொல்கிறத நம்பி எனக்கு அவளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது நான் வந்துட்டு அவளோட கசின் பிரதர் தான் சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கா நீ சொல்கிற போயெல்லாம் நம்புறதுக்கு உனக்கு அவளுக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்றது நல்லாவே தெரியும் நீ உன்னோட ஒய்ஃபுக்கே அவளுக்காக தான் துரோகம் பண்ணையாமே அப்படின்றத சொல்லி கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே எப்போவுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான் ஹீரோயின் நீ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ கூஃப் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பொண்ணுமே இல்லை டூ மந்த்ஸில் வந்துவிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து பிறந்து வந்துருவாங்களா நீ அவங்க யாராச்சும் சொன்னாங்கன்னால் நம்பிருவிகா நான் உன்னோட ஒய்ஃப் ஷா ஷாவுதான் நீ பண்ண துரோகமெல்லாம் எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொன்னதுமே அவன் ஷாக் ஆகிட்டு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீ பண்ணதுக்கு உன்னை தான்டா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிக் வேற விட்டா நீ பண்ண பாவங்களுக்கு நீ பேங்க்ராஃப்ட் ஆகி தெருவில் பிச்சை எடுத்தது சுற்றணும் அதுதான்டா உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறா அங்கே பார்த்து அவளோட எனர்ஜி டெபல் டோட்டலாக வந்துட்டு கம்மியாகிடுது ஏன்னா வந்துட்டு எந்த இது வந்துமே இவன் ரூல்ஸ் படி நடக்க மாட்டான் இவளோட இஷ்டத்துக்கு தான் அவன் நடந்துட்டுருக்கா இப்போ அவன் நான் அவனை மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான் அவளை டாக்டராக தான் மரியாதையோடு நடந்துக்கும் இதுக்காக தேவையில்லாமல் என்னோடய ஃபேமிலி மெட்டிரியலில் நடக்கிற அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவளோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது நம்ம ஹீரோவுமே அதை பார்த்துக்கிறான் ஸோ நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதா இவளுக்கு சேஃப்டின்றதுமே அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது ஒரு பர்சன் வந்து மிஸ்டர் கிம் நீங்கள் எப்படி இருக்கீங்க கேஜி குரூப்போட சிஇஓச்சு நீங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இதான் உங்களோட ஃபேன்ஸ் ஏன்னு சொல்லி கேட்கும் அதை கேட்டுவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வந்துட்டு என்ன வந்துட்டு சிஇஓவா நீ அப்படின்னா டாக்டர் இல்லையா அப்படின்றத சொன்னதும் நான் ஒன்றும் டாக்டர்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை வந்துட்டு ரெவஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்போ அவங்க அம்மாவையும் அந்த யாயாவையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கான் ப்ளீஸ் அவங்களை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண வை நீ வந்துட்டு எம்எல்ஏ இருக்க லவ்னால தானே இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்க எனக்கு நல்லாவே புரியுது நம்ம திரும்ப ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒன்று மாதிரி ஒரு ஆளை போய் மேரேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நடான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே மிதியாக மிதிச்சு விட்டுறா அங்கே காட்ஸ் வேறு வந்துட்டு போட்டு அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின் நீ பண்ணதுக்கு இதுக்கப்புறமே பாரு உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா அவளோட எனர்ஜி லெவல் திரும்ப அங்கே டோட்டலாக வந்து கம்மியாகிடுது ஹீரோயின் பார்த்தியா என் எனர்ஜி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் வா என்னை ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான் நம்ம ஹீரோயின்மே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவனுக்குமே புரியுது

இப்போ ஒழுங்காக வந்து அந்த ரூபியை வாங்கி கொடுத்துரு இல்ல உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு மாற்றி கொடுத்துரு அப்படின்ட்டு சொன்னதும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சு அங்கே தள்ளி விட்டுறா அவளோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமானதுமே அவளங்க கிட்னாப் பண்ணி அவளை வந்து தூக்கிட்டு போயிடுறான் பிறகு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி உன்னோட ஆள் வந்து ஏன்ட்டதாக இருக்கா நீ மரியாதையோட அவளை காப்பாத்ததுன்னா வந்து சேருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து அவளங்க கட்டி போட்டு வச்சிருக்கா நான் சொல்கிறத கேட்டு நீ உன்னவே ஹேர்ட் பண்ணிக்கோ அப்படின்னா தான் வந்துட்டு இவளை நான் விடுவேன் சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்க இறந்து போயிரு எதுக்காக நீங்கள் வந்த நீ வந்து இறந்து போகிறத நான் எப்போயும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு நீ இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டலுக்கு நான் உன்னை மீட் பண்ண வந்ததே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் வந்துட்டு உள்ட்டாவை வந்துட்டு நீ தப்பாக புரிஞ்சிட்டு அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க நான் வந்து உண்மையிலேயே உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்போ அங்கே அந்த ஜியாங்க் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ரியல் வேர்ல்டில் இருந்து வந்திருக்காங்க இந்த கேமிங் வேர்ல்ட சேர்ந்து அவங்க கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுவிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் இந்த கேம்மோட வேர்ல்டில் வந்து இருக்கவேன் ஸோ இந்த கேமை நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றத தான் சொல்கிறான் ஒழுங்கா நீ ஒன்றாவே ஹர்ட் பண்ணிவிட்டு இறந்து போயிடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ அப்படி பண்ணாதேன்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணப் போகிறேன் உன்னை காப்பாற்றணும்னா என்னமே நான் பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி வேமா அவன்கிட்ட ஓடிகிட்ருக்கா அப்போ அங்கே அந்த ஜியாங் வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோயினை அவனுக்கு கோவமாயிட்டு அந்த ஜியாங்கை ஷூட் பண்ணதுமே ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க அப்போ ஹீரோ நான் வந்துட்டு இப்படிலாம் உன வந்து சாக விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்ததுமே பார்த்தா ரிவர்ஸ் ஆகிடுது எல்லாமே திரும்பவுமே அந்த ஜியாங்குமே உயிரோடு வந்துடுறான் திரும்பவுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு தண்டி விட்டு போகிறா திரும்பவுமே அதே மாதிரி ஷூட் பண்ணிட்டு இறந்து போகிறாங்க திரும்ப ஹீரோ காப்பாற்றுறான் இப்போ என்ன உன்னால் வந்துட்டு ஒழுங்காக கூட வந்து இவனை கொல்ல முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோப்படுறா இப்போ நான் என்ன பேபி பண்ணுவேன் சுட்டாலுமே திரும்ப வந்துட்டு இதே மாதிரியே நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் திரும்பவுமே அதே மாதிரியே பண்ணிட்டு இப்படியே நிறைய வந்து டேக் மாதிரியே போயிட்டுருக்கு அப்போ அந்த கேம் டைமில் வந்து சொல்லிடுறாங்க இப்படியே வந்துட்டு நிறைய தடவை பண்ணிட்டு இருக்காதீங்க ஒழுங்காக வந்துட்டு முடிவை வந்து கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க இல்லை யாருமே இந்த வேர்ல்டில் வந்து போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு கம்பி வச்சு அடித்து கொள்றான் ரொம்ப கொடூரமாக அதுக்கப்புறம் டையை வச்சு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் அவனோட அந்த சாக்ஸ் எல்லாம் எடுத்து முக மூஞ்சில் வச்சு விட்டு அந்த நாத்தம் தாங்க முடியாமல் சாக்கட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறான் பட் எதுவுமே நடக்க மாட்டேது அப்போ அந்த ஜியாங் தொல்லை தாங்க முடியலடா பேசாமல் நானே வந்து சுட்டுக்கிட்டு செத்து போயிருன்னு சொல்லிட்டு சுட வர்றான் பட் அதுவுமே நடக்க மாட்டுது இதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க அப்போ ஃபைனலாக சொல்கிறாங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதுமே இந்த கேமிங் வேர்ல்டில் உண்மையான ஹீரோ யார் ஜியாங் தான் அவன் சேர்த்து போனால் எப்படி வந்துட்டு இந்த எண் வந்து நடக்கும் அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நான் இறந்தாதான் எல்லாமே ஃபினிஷ் ஆகும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அப்படிலாம் பண்ணிடாதுன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு உயிரோடு இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே ஷூட் பண்ணிடுறான் அவன் வந்து இறந்து போனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சுடு ரா எதுக்காக நீ இப்படி பண்ண என்னை விட்டுட்டு ஏன் போனேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜியாங் அங்கே அந்த கேமை வந்து நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்ட பேசும்போது அவனையுமே ஹீரோயின் அங்கே ஷூட் பண்ணிவிட்டு நீ இல்லாத உலகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் நானுமே உன் கூட சேர்ந்து வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே அங்கே ஷூட் பண்ணிக்கிறா திரும்ப பார்த்தா ரியல் வேர்ல்டுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ நம்ம ஹீரோயி நாங்கள் மார்னிங் முழிச்சு பார்த்துட்டு நல்லவேல உனக்கு எது ஆகலை இல்லை பேபி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் நீ எழுந்திரின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ முழிக்கவே மாட்டான் அப்போ அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா ப்ளீஸ் என்னை விட்டுவிட்டு போயிடாதேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ண போது நம்ம ஹீரோ முடிச்சு விடுறான் இப்போ நீ வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோப்பட்டு போகும்போது தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிருமா தாயே நான் வந்துட்டு உண்மையிலே இப்போ தான் கண்ணை முடிச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு அப்போ பார்த்தா அந்த அஜி அங்கேயோ யாயவுமே அடிச்சு அங்கே ஆளுங்க எல்லாம் இழுத்துட்டு வந்துடுறாங்க மேனம் இவங்க வந்துட்டு பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஹீரோ எனக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே ஹீரோட ஆளுங்க இவ்வளோ பார்த்தா அங்கே மேடம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ எங்கள் வீட்டு பரம்பரையில் யாராச்சும் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா அவங்க தான் அவங்க ஒய்ஃபாக இருக்கணும் நீ தான் என் கூட இப்போ டைம் இருந்த பொண்ணு அது வாசி நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத பண்ணிக்கிறோம் அதை ஹீரோயின் அப்படியே ஹாப்பி ஆகிட்ட அப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்குமே கால் வந்துடுது திரும்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு அதுக்கு வந்துட்டு ரெண்டு கம்பெனியுமே வந்துட்டு அங்கே காம்படிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சிரிச்சுட்டேன் நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபாக போறவழா ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை ஹஸ்பண்ட் கேட்கணும் இல்லை பேசாமல் நீ இதுல இருந்து வாபஸ் வாங்கிற அப்படின்றத சொன்னது நம்ம ஹீரோ சரி ஓகே ஒய்ஃபுக்காக நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் நீ ஃபர்ஸ்ட் என்னோடய ஒய்ஃப் ஆகணும்ல நீ அந்த ரிங்கை வந்துட்டு போட்டுக்கிறணும் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டதும் நம்ம ஹீரோ ஏன் அது உன் கையில் தான் இருக்குப்பா நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸில் எப்படி வந்துட்டு எனக்கு காமிக்கிறியோ அதை பொறுத்து தானே வந்துட்டு நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் எப்பயுமே உன்னை ஹாப்பியாக வச்சிருப்பேன் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பி அப்படியே இங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை யை